ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. 1 2 3 யூ கோ ஃப்ரீ அப்படின்னா 1 2 3 யூ கோ ஃப்ரீ கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு மாசான ஒரு வேற லெவலான ஒரு வெப்சைட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ பிடிஎஃபாக வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும், 1 2 3. ப்ரோ வீடியோ எடிட் பண்ணணும், கிராப் பண்ணணும், 1 2 3. ப்ரோ இமேஜை வீடியோவாக மாற்றணும், 1 2 3. இமேஜை வீடியோவாக மாற்ற முடியுமா பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரி அதை விடுங்க. ப்ரோ வீடியோ கிராப் பண்ணும், 1 2 3. ப்ரோ பிடிஎஃப் எடிட் பண்ணும், 1 2 3. ஸோ எல்லாத்துக்குமே 1 2 3. இந்த ஆல் இன் ஆல் அழகு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு, பிடிஎஃப் எடிட்டர், இது எல்லாமே ஆல் இன் ஆல் அழகு ராஜா. அப்படியே வீடியோ எடிட் பண்ணுமா 1 2 3, வேர்டு எடிட் பண்ணுமா 1 2 3, பிடிஎஃப் மெஸ் பண்ணுமா 1 2 3, பிடிஎஃப் ஸ்பிட் பண்ணுமா 1 2 3. அப்படி எல்லாத்துக்குமே இந்த 1 2 3 அப்படின்ற மூணு டிஜிட் நம்மளுக்குள்ள வேற லெவலான நிறைய அப்ளிகேஷன் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ டூல்ஸ் பண்ணுறது, வீடியோ ட்ரிம் பண்ணுறது, வீடியோ கிராப் பண்ணுறது, வீடியோ ரொட்டேட் பண்ணுறது, வீடியோ ஃபில்டர் பண்ணுறது. ஸோ வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆடியோவை வந்து வீடியோவாக பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேற லெவல் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு 1 2 3 apps.com அப்படின்ற சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது ஆப்னு போட்டிருக்கு, ஆப் இல்லை சைட், ஓகேவா? ஸோ சைட்டு, இந்த சைட் பேரே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 apps.com அப்படின்ற சைட் தான். ஏன் 1 2 3 வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, மேபி ஒரு ஃபன்னியான ரீசனாக இருக்கலாம். 1 2 3 கேட்கறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், வெப்சைட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 2 3 அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இந்த 1 2 3 அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காட்டும். ரைட் ஹேண்ட் சைடில் மேலே சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், கீழே 1 2 3 ஆப்ஸ் கிரியேட் எடிட் அண்ட் வியூ அப்படின்ற இந்த மாதிரி மூணு ஸ்லோகன்ஸ் மாதிரி சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டூல்ஸ், பிடிஎஃப் டு வேர்ட், வேர்ட் டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு எக்ஸல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாசான டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல் இன் ஆல், அதாவது இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சைன் இன் பண்ணலாம் அப்படின்னா சைடில் சைனப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை கீழே பிலோவில் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அது கீழே உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நியூ பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே யூஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே சைன் அப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே எதுவுமே வந்து ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், எல்லாமே வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் டு வேர்ட், வேர்ட் டு பிடிஎஃப், பிடிஎஃப் எடிட் பண்ணுறது, பிடிஎஃப் நம்பர்ஸ் பண்ணுறது அண்ட் வேர்ட் எடிட் பண்ணுறது, வேர்ட் டு பிடிஎஃப் பண்ணுறது, வேர்ட் டு எக்ஸல் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிடிஎஃப் டூல்ஸ் அண்ட் வீடியோஸ்க்குமா வீடியோ எடிட்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா வீடியோ கிராப் பண்ணுறது, வீடியோ ரொட்டேட் பண்ணுறது, வீடியோ ஃபில்டர் பண்ணுறது, வீடியோவில் இருக்க ஆடியோ ஃபில்டர் பண்ணுறது, ஆடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ ஈக்குவலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேற லெவலான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும், இல்லை இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், வீடியோ ஈக்குவலைசர், ஆடியோ ஈக்குவலைசர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேற லெவல் டூல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த வெப்சைட் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க்கிங் டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் செக் இட் அவுட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் குட் பை ஃப்ரம் டிகே.